ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில செவ்வாய் வக்ர நிலைமையிலும், ரிஷப ராசியில் ராகுவும், சிம்ம ராசியில் சுக்கிரனும், கன்னியா ராசியில் சூரியனும், துலா ராசியில் புதன் வக்ர நிலைமையிலும், விருச்சிக ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 8ஆம் தேதி புத பகவான் வக்ர நிலைமையிலேயே துலா ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு மாறுதல் அடைகிறார். 17ஆம் தேதி அன்று சூரிய பகவான் கன்னியாராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு தான் ஐப்பசி மாத பிறப்பு, விஷுபுண்ணிய காலம். இந்த மாதம் 20ஆம் தேதி அன்று புத பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. 23ஆம் தேதி சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிலைமையிலேயே மேஷராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுதல் அடைகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசி பலன் பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. விதினா லக்ன ரீதியா, கதினா உங்கள் ஜனனகால ஜாதகத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி ரீதியா, அடுத்ததாக மதினா உங்கள் ராசி ரீதியா நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடந்து முடியும். ராசிநாதன் செவ்வாய் மிகவும் வலுவான நிலையில் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி சுக்கரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நல்ல ஒரு முடிவிற்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை கண்டிப்பான முறையில் மாறும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகம் பார்ப்பவர்கள் புதிய உத்தியோகத்திற்கு முயற்சிகள் செய்யலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய அற்புதமான மாதம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. சில பேருக்கு இந்த மறைவிடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மாதிரி வயிறு உபாதைகள், செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதுமானது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் நிச்சயமான முறையில நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி சிவபுராணம் சொல்லி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 19, 20, 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 6, 7, 8. ரிஷபராசி அன்பர்கள், இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தின் மீது விழுகிறது. உங்களுடைய ராசியில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். பொதுவா ராகு பகவான் என்பவர் இயக்க காரகன்னு நாம் சொல்லுவோம். இப்ப கிட்டத்தட்ட 18 வருடத்திற்கு பிறகு வந்திருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் 1 வருடத்திற்கு பிறகு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் அனுகூலமான ஒரு மாதம். 5ஆம் இடத்திற்கு மாறும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும்.
பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், ஐந்தாம் இடத்தில் அந்த கன்னி ராசியில சுக்கிரன் போகும்போது நம்ம நீசம்னு சொல்லுவோம். ஆனா பாவோத்பாவத்தின் அடிப்படையில் ஒரு ராசிநாதன் ஒன்றாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ இருக்கும்போது மிகவும் நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்கள் வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்திலும் ஒரு முடிவு ஏற்படும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய முதலீடுகள் செய்யும் போது மட்டும் தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கவனம் அவசியம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் நிச்சயமான முறையில ஏற்பட போகிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினமும் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 22, 23. அதிர்ஷ்டமான தினங்கள் 9 மற்றும் 10. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் ஐந்தாம் இடத்தில் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் 8ஆம் தேதியே உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு மாறுதல் அடைகிறார். 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர் பாதையில் பயணிக்க இருக்கிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு மாறுதல் அடைகிறார். உங்களுடைய ராசியை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கிறார்கள். மிகவும் அனுகூலமான ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடிய அற்புதமான மாதம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். 4ஆம் இடம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த வழக்குகள், வாகன சேர்க்கைகள், இது எல்லாம் ஏற்படும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் பல பேருக்கு கை கொடுக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறப்போகுது. தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதியும் சப்தமாதிபதியுமான குரு பகவானே உங்கள் ராசியை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுதல் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப 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 அவசியம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஆகியவை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 11 மற்றும் 12. கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு பலவிதமான யோக பலன்கள், நல்ல பலன்கள் வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பெண் கிரகமான சுக்கிரனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். உங்களது காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாய் அலங்காரம் செய்ய தொழில் ஸ்தானத்தை புத பகவான் பார்க்கிறார். நிச்சயமாக தொழிலில் தைரியம் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். கடன்களை அடைப்பீர்கள். உங்களுடைய காரியங்களில் இருந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிகவும் சிக்கலான காரியங்களில் கூட சமயோசிதமாக செயல்பட்டு
மிகச் சாதுரியமாக காரியங்களை சாதிப்பீர்கள். இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு இந்த பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், ஆனா பயப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களை அடைப்பதற்கான நல்ல சூழல் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை தனித்தன்மை ஆகியவை நிச்சயமான முறையில் வெளிப்படும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தினசரி கந்த புராணம் சொல்லி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 26, 27. அதிர்ஷ்டமான தினங்கள் 13 மற்றும் 14. சிம்ம ராசி நண்பர்கள், இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 17ஆம் தேதி வரை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 17ஆம் தேதி அன்று அவர் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுதல் அடைகிறார். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் பரிபூர்ணமாக அமைந்திருக்கிறார். உங்களுடைய ராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். இந்த மாதம் ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல மாதம். திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த அனைத்து விதமான சுணக்க நிலையும் மாறப்போகிறது. பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்க பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் குரு பகவான் மிகவும் பலமாக அமைந்திருக்கிறதுனால குழந்தைகளுடைய காரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். குலதெய்வத்தோட அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கரனே ராசியில் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் சரியாகும். உத்தியோகத்தினருக்கு மிகவும் பரிபூர்ணமான நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3, 28, 29, 30. அதிர்ஷ்டமான தினங்கள் 16 மற்றும் 17. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 8ஆம் தேதி அன்றே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வருகை தருகிறார். உங்கள் ராசியில் ஏற்கனவே சூரியனுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியில விரையாதிபதி சூரியன் இருப்பார். கண்டிப்பா சுபகிரக செலவுகள் ஏற்படும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தந்தை தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராசிநாதன் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு ராசிக்கு வந்திருக்கார். சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சியாக மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அது சார்ந்த முயற்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். புதிய சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை ஆகியவை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்துவது நல்லது. தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 31. அதிர்ஷ்டமான தினங்கள் 19 மற்றும் 20. துளாராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் புத பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு 20ஆம் தேதிக்கு மேல அவர், அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அவர் விரயஸ்தானத்திற்கு மாறினார். உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்து அருள் செய்கிறார். ராசியில புத பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மை வெளிப்படும், சாதுரியம் வெளிப்படும். உங்களுடைய தனித்தன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிகழ்ச்சிகள், மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் உத்தியோகத்தில் சிறிது சிக்கல்கள் ஏற்படலாம். எப்பொழுதுமே நிதானம், பொறுமை, கவனம் அவசியம். எந்த ஒரு விஷயத்தை தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் மிகவும் கவனம், எச்சரிக்கை அவசியம். புதிய விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு செய்வது உங்களுக்கு உத்தமோத்தமம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 6, 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 22, 23. துளாராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் புத பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு 20ஆம் தேதிக்கு மேல அவர், அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அவர் விரயஸ்தானத்திற்கு மாறினார். உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்து அருள் செய்கிறார். ராசியில புத பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மை வெளிப்படும், சாதுரியம் வெளிப்படும். உங்களுடைய தனித்தன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிகழ்ச்சிகள், மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் உத்தியோகத்தில் சிறிது சிக்கல்கள் ஏற்படலாம். எப்பொழுதுமே நிதானம், பொறுமை, கவனம் அவசியம். எந்த ஒரு விஷயத்தை தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் மிகவும் கவனம், எச்சரிக்கை அவசியம். புதிய விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு செய்வது உங்களுக்கு உத்தமோத்தமம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 6, 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 22, 23. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்க அவருடன் சனி பகவான் இணைந்திருக்கிறார்.
குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கி இன்பமான ஒரு சூழ்நிலை நிலவும். உங்களுடைய வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல இருக்க தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் மிகவும் சாதுரியமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். சுபகரிய செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மிகவும் வலிமையாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 9 மற்றும் 10. அதிர்ஷ்டமான தினங்கள் 24 மற்றும் 25. தனுர் ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் குரு பகவான் ஆட்சியாக அமர்ந்து அருளாசி வழங்குகிறார். அவருடன் தனவாக்கு குடும்பாதிபதி தைரியாதிபதி சனி பகவானுடைய சஞ்சாரமும் அமைந்திருக்கிறது. பொதுவா இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் நன்மையே நடந்து முடியும். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்தும் மாறும். மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலப் பெறுவீர்கள். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். பூமி வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலும் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். சக ஊழியர்களுடைய ஆதரவால் நிரம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம்லாம் சில பேருக்கு இருந்தது, அதெல்லாம் சரியாயிடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். பொருளாதாரம் சிறக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 11 மற்றும் 12. அதிர்ஷ்டமான தினங்கள் 25 மற்றும் 26. மகர ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல யோககாரகன் சுக்கரனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியில எந்த கிரகங்களும் இல்லை. ராசிய எந்த கிரகமும் பார்க்கல. ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வக்ர நிலைமையில சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் மாறுதல் பார்வை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா இப்ப செவ்வாய் உங்களுக்கு மேஷத்துல இருக்கார், வக்ர நிலைமையில இருக்கார். இப்ப அவர் ரிவர்ஸ் பார்வை பார்க்கும்போது 4ஆம் பார்வையாக மகர ராசியும், 7ஆம் பார்வையாக துலா ராசியையும், 8ஆம் பார்வையாக கன்னியா ராசியும் பார்ப்பதாக சில பேர் சொல்வார்கள். அது சில பேருடைய ஒரு வாக்கு. ஆனா எந்த கிரகங்களும் பார்க்கல. மகர ராசியினருக்கு மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு மாதம். எந்த விஷயத்தை எடுத்தினாலும் ரொம்ப கவனமா நிதானமா பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு மாதம். உங்களுடைய காரியங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் மிகவும் கடுமையான பிரஷர் இருக்கும்.
ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எந்த விஷயமானாலும் நிதானமாக பொறுமையாக நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதனால மனதிற்கு மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நீங்க கொடுக்க வேண்டாம். பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மிகுந்த எச்சரிக்கை, கவனம், நிதானம் அவசியம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் நன்மையாக நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேய கவசம் சொல்வது, ஹனுமன் சாலிசா சொல்வது, இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 13 மற்றும் 14. அதிர்ஷ்டமான தினங்கள் 28 மற்றும் 29. கும்பராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை நேரடி 7ஆம் பார்வையாக பார்த்து அருள் வழங்குகிறார். பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே அவங்க அதிகமாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த மாதத்தினை பொறுத்தவரை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் அனுகூலத்தை கொடுக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். நெருங்கிய நட்புகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். அரசாங்கம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்து சேரும். வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சொந்த பந்தங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் 15, 16. அதிர்ஷ்டமான தினங்கள் 30 மற்றும் 31. மீனராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தில் ஆட்சியாக மற்றும் சனி பகவானுடன் இணைந்தும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 8ஆம் தேதி முதல் புத பகவானும் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு மீண்டும் வந்துடுறார். இந்த மாதத்தினை பொறுத்தவரை வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். சுகஸ்தானத்தை ராசிநாதன் குருவும் சனியும் இணைந்து பார்க்கிறார்கள். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்களே விட்டு கொடுத்து சென்று எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட சமாளிப்பீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் அதிகமான பொறுப்புகளை நீங்கள் ஏற்பீர்கள். எந்த பொறுப்புகள் வந்தாலும் அதை திட்டமிட்டு செஞ்சு அதை வெற்றிகளை குவிப்பீர்கள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் மிகவும் கை கொடுக்கும்.
வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, சிவப்பு, மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 17 மற்றும் 18. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 3. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இணைந்திருங்கள் ஆதன் சேனலுடன். நன்றி, வணக்கம்.